போதகனாக ஒரு தகப்பனாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனத்தை விட்டு மாத்திரம் விலகாதீங்க. எவ்வளவு கடுமையாய் நம்மை எச்சரித்தாலும், எவ்வளவு கடுமையாய் நம்மை எச்சரிக்கிறவர்கள் இருந்தாலும், அவங்களுக்கு தலையை விலக்காதீங்க, அவங்களுக்கு தலையை கொடுங்க. இந்த கடைசி காலத்தில் சாத்தான் அநேக போதகர்களை எழுப்பி வசனத்தை விட்டு நம்மை விளக்குகிறான். சபையை விட்டு விளக்க மாட்டான், சபைக்குள்ளே தான் இருப்பீங்க. பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு, நான் ஒரு பெரிய சபையில் இருக்கிறேன், பெரிய கூட்டத்தில் இருக்கேன். ஆனால் அந்த பெரும் கூட்டத்தில், பெரும் சபையில் உன்னை வசனம் நடத்துதா கட்டுக்கதை நடத்துதா? ஒரு சபையில் ஒருத்தன் காணிக்க கொடுக்குறான், தசாபாங் கொடுக்குறான், காணிக்க கொடுக்குறான்னா அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறானா என்பதெல்லாம் முக்கியம். அவன் வீடு வாங்குறானா, கார் வாங்குறானா, பங்களா வாங்குறானா, நிலம் வாங்குறானா, புல் வாங்குறானா, பொண்ணு வாங்குறானா, அதெல்லாம் முக்கியம். உங்கள்கிட்ட காணிக்க கொடுக்குறவன் வசனத்து கீழ்படுகிறானா, அவன் பரிசுத்தமாகிறானாங்கிறத கவனி. வேற செழிப்பை வச்சோ, ஆசீர்வாதத்தை வச்சோ எல்லாத்தையும் விட்டு தானே போக போற? என் விசுவாசி இவன் ஒரு வீடு தான் வச்சிருந்தாரு, இப்போ ஏழு வீடு வச்சிருக்காரு. சைக்கிள் வச்சிருந்தாரு, ஓட்ட சைக்கிள், இப்போ ஏழு கார் வச்சிருக்காரு. என் விசுவாசி பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு, அத்தனை எங்கேயா விட்டுட்டு போறான்? ஒரு நாள் எல்லா குப்பத்தட்டில் தூக்கி எறிஞ்சிட்டு போறான். ஆனால் அவனோடு கூட வர்றது என்னது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவர் வரப்போறாருங்க. என் பிள்ளைங்க ஆண்டிகளாக கிடந்தாங்க, பிச்சைக்காரர்களாக கிடந்தாங்க. இன்றைக்கு எத்தனை கார் என்றக்கா வராரு, வீட்டை என்றக்கா வராரு. நீ லாக்கரில் எவ்வளோ பணம் வச்சுருக்க, உன் கழுத்தில் எவ்வளோ பொண்ணை போட்டு வச்சுருக்க, நீ எவ்வளோ படித்து பட்டம் பெற்ற, அதை பார்க்க வராரு? இல்லை இல்லை, தம்முடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்க வருகிறார். சபையினுடைய வேலை ஜனங்களை பரிசுத்தம் பண்ணணும். இது பரிசுத்தம் பண்ணுகிற இடம், அதை விட்டுட்டு இது பணம் சம்பாதிக்கிற இடம் இல்லை. கத்தருக்கு நேராக திரும்புகிற இடம் பாருங்க, சீயோனுக்கு போவோம், அங்கே தேவன் தம்முடைய வழிகளை நமக்கு உபதேசிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் வந்து சபைக்கு கொண்டு வரணும். எதுக்கு? தேவன் தன்னுடைய வழிகளை காட்டுவதற்கு, தன்னுடைய வழிகளை போதிப்பதற்கு. நீங்க எந்த சபைக்கு போகலாம், எந்த போதனைகளை இருக்கலாம், நீங்க கேட்கிற வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்துதா? கர்த்தருடைய வருகைக்கு நேராக உங்களை சபை ஆயத்தப்படுத்துதா? அப்படி இல்லாவிட்டால் வசனம் சொல்ற சபைக்கு போ, ஆசீர்வாதமான சபைக்கு போகாத. உன்னை எங்க பரிசுத்தம் பண்ணுது அங்க போ. என் ஆண்டவராய் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் சொல்லல ஆசீர்வாதமாய் இருக்கிறவன் இன்னும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், பணக்காரன் இன்னும் பணக்காரனா இருக்கட்டும், செழுமையா இருக்கிறவன் இன்னும் செழுமையா இருக்கட்டும், நான் வர்றேன்னு சொல்லல. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நான் வர்றேன், நான் வர்றேன். அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக நாம் பலன் அளிப்பேன். சர்ச், கண்களை ஆண்டவர் திறக்கணும். என் கண்ணை ஆண்டவர் திறக்கணும், உங்க கண்ணை ஆண்டவர் திறக்கணும். சபைகள் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, கள்ளர் குகையாக, வியாபார வீடாக சபை போய்கிட்டு இருக்கு. இது கர்த்தருடைய கடைசி காலம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு யார் தேவை தெரியுமா? ஞானதிருஷ்டிக்காரன் தேவை, உரைக்கிறவன் தேவை, தீர்க்க தரிசி தேவை. அங்க வெள்ள வருது, இங்க வெள்ள வருது, அங்க பஞ்சவர் சொல்றம் இல்ல. உன் வாழ்க்கையில உன்னுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவன் தேவை. இந்த உரைத்த தீர்க்க தரிசிகள் எழும்பணும். நீங்க அதுக்காக ஜெபிக்கணும். பணத்துக்கு பின்னால போகாதீங்க, ஆசீர்வாதத்துக்கு பின்னால போகாதீங்க, பரிசுத்துக்கு பின்னால போங்க.